அம்புலி மாமா கதைகள். அபூர்வ அன்பளிப்பு. இமயமலையில மத்தியில ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அதோட மூன்று திக்குகள்லையும் உயர்ந்த மலைகளும் நாலாவது திக்குல ஒரு ஏரியும் இருந்தது. அதனால தரை வழியா அந்த கிராமத்துக்கு போக வழியே இல்லை. படகோட உதவியால தான் நாட்டோட மற்ற பகுதிகளுக்கு போகணும். அதோட அந்த ஏரி வருஷத்துக்கு 8 மாதங்களுக்கு பனியாகி உறைஞ்சு போயிடும். இத பத்தி அந்த கிராமவாசிகள் கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாம் அந்த ஊர்லயே விளைஞ்சு கிடைச்சது. எது வேணும்னாலும் ஒருத்தர் பண்டமாற்று முறையில அவங்க விரும்பினதை வாங்கிக்கலாம். இந்த நிலையில இருந்த அந்த கிராமம் வெளி உலகத்தோட தொடர்பு கொள்ளாமலே இருந்து வந்தது. அதோட அவங்க பண்டமாற்று முறையில அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அடைஞ்சு வந்ததுனால அவங்க பணத்தை பயன்படுத்தவே இல்லை. அவங்க கிட்ட பணமும் இல்லை. 19வது நூற்றாண்டுல கூட அந்த ஊரார் எந்த ஒரு நாணயத்தையும் பார்த்ததே இல்லை. அப்படி ஒண்ணு இருக்கிறதாக கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம் கிடைச்சது. அதை ஏதோ ஒரு பறவை தான் வேற ஒரு ஊர்ல இருந்து கொத்தி கொண்டு வந்து போட்டிருக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அந்த நாணயத்துல ஒரு புறத்துல மன்னரோட உருவம் பொறிக்கப்பட்டு இருந்தது. அந்த நாணயத்தை எடுத்த கிராமவாசிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே அங்க வந்த ஒரு விவசாயி கிட்ட அதை காட்டி அதை என்ன செய்யணும்னு அவன் கேட்டான். அந்த விவசாயியும், எனக்கு தெரியல, நீ நம்ம கிராம அதிகாரி கிட்ட இதை காமிச்சு யோசனை கேளுன்னு சொன்னான். கிராமவாசியும் கிராம அதிகாரிய பார்த்து அந்த நாணயத்தை காட்டினோன்னு அவர் அதை பார்த்து திகைச்சு போனாரு. கிராமத்து மற்ற மக்களுக்கும் அந்த அதிசய பொருள் பத்தி தெரிஞ்சோன்னு எல்லோரும் கிராம அதிகாரியோட வீட்டுல கூடிட்டாங்க. யாருக்கும் அதை என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போ கிராம அதிகாரி தான் அன்னைக்கு இரவு முழுவதும் யோசிச்சுட்டு மறுநாள் அதோட வழியை சொல்றதா சொல்லி அவங்கள அனுப்பிட்டாரு. அவர் அன்னைக்கு இரவு முழுவதும் யோசிச்சுட்டு கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தாரு. மறுநாள் கிராமவாசிகள் அவரை பார்க்க வந்தாங்க. அப்போ அவர் அந்த நாணயத்துல இருந்த மன்னரோட உருவத்துக்கு வணக்கம் செலுத்திட்டு, இது அபூர்வமான பொருள், இத நம்ம மன்னருக்கு நம்மளோட அன்பளிப்பா சமர்ப்பிச்சிடலாம்னு சொன்னாரு. மற்ற கிராமவாசிகளும் அதுவே சரின்னு சொன்னாங்க. அடுத்து அந்த அபூர்வ அன்பளிப்ப மன்னர்கிட்ட எப்படி கொண்டு போய் கொடுக்கறதுன்னு விவாதிச்சாங்க. கிராம அதிகாரி ஒரு அழகான பல்லக்குல எடுத்துட்டு போகணும்னும் அந்த பல்லக்க ஊர் பிரமுகர்கள் 6 பேர் சுமக்கணும்னு சொன்னாரு. அதை எல்லோரும் ஏத்துக்கிட்டாங்க. உயர்தர மரத்தை வச்சு ஒரு அழகிய பல்லக்கு தயாரிக்கப்பட்டது. அதுக்குள்ள விரிக்க பட்டு கம்பளம் தயாரிக்கப்பட்டது. பல்லக்க தூக்கி போக 6 பிரமுகர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பல்லக்குள்ள பட்டு கம்பள விரிப்பின் மேல பூவளை செய்யப்பட்ட பட்டு கைக்குட்டை விரிக்கப்பட்டது. அது மேல வெள்ளி நாணயம் எல்லோரும் மரியாதையோட கை கட்டி நிக்கிறப்போ வைக்கப்பட்டது. அந்த பல்லக்க அந்த கிராமத்துல இருந்து வெளியில எடுத்துட்டு போக ஒரு படகு அலங்கரிக்கப்பட்டது. வாத்தியங்கள் முழங்க, இசைவாணர்கள் பாட, இளம்பெண்கள் நடனமாட அந்த பல்லக்கு படகுல வைக்கப்பட்டது. கிராம அதிகாரி அந்த படகுல ஏறி கிராமவாசிகள்கிட்ட விடைபெற்றோன்னு அந்த படகும் நகர்ந்து போனது. அந்த பல்லக்கு புனிதமா கருதப்பட்டு படகுல உள்ளவங்களால மரியாதை செலுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி விளக்கை ஏத்தி வச்சு பயபக்தியோட வணங்கினாங்க. அந்த படகு ஏரியோட மறுகரைய அடைஞ்சது. பல்லக்க 6 பிரமுகர்கள் தூக்கி கரையில இறக்க கிராம அதிகாரியும் இறங்கி அது பக்கம் நின்னாரு. அப்போ கரையில நின்னவங்க அந்த பல்லக்குல என்ன இருக்குதுன்னு கிராம அதிகாரி கிட்ட கேட்டோன்னு அவரும், இது அரசருக்கு அளிக்கப்பட இருக்கிற அபூர்வ அன்பளிப்புன்னு பெருமையோட சொன்னாரு. 3 நாட்களுக்கு அப்புறம் கிராம அதிகாரி பல்லக்கோட தலைநகர அடைஞ்சாரு. 6 பிரமுகர்கள் பல்லக்க சுமந்துட்டு போய் பல தெருக்கள் வழியே போனாங்க. கிராம அதிகாரி கை கட்டி பணிவோட மரியாதை செலுத்திக்கிட்டே அது பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. தலைநகரவாசிகள் கூட அந்த பல்லக்கு ரொம்ப மரியாதையோட சுமந்து செல்லப்படுறதை பார்த்து பாதை ஓரமா ஒதுங்கி நின்று அதை வணங்கி மரியாதை செலுத்தினாங்க. அந்த பல்லக்குல என்ன இருக்குதுன்னு கேட்டவங்க கிட்ட கிராம அதிகாரி, அதுல அரசருக்கு அளிக்க போற அபூர்வ அன்பளிப்பு இருக்கிறதா சொன்னாரு. பல்லக்குல அபூர்வ அன்பளிப்பு அரண்மனைக்கு எடுத்து செல்லப்படுதுங்கிற செய்தி தலைநகர் முழுவதும் பரவுனது. அதனால அந்த பல்லக்க பார்க்க மக்கள் ஆவலோட அங்க நின்னாங்க. பல்லக்கு அரண்மனை வாயில அடைஞ்சுது. அப்போ அதன் வாசல்ல நின்னுகிட்டு இருந்த காவல் அதிகாரி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அதை அனுமதிக்கிறதா சொன்னாரு. கிராம அதிகாரியோ, அதுல எங்க கிராமத்தவர் மன்னருக்கு கொடுக்க போற அபூர்வ அன்பளிப்பு இருக்கு, அத அவர் தான் முதல்ல பாக்கணும், வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு பணிவோட சொன்னாரு. அந்த அதிகாரி பல்லக்க உள்ளே கொண்டு போக அனுமதிச்சாரு. மன்னனுக்கும் ஒரு அன்பளிப்பு வர்ற தகவல் தெரிவிக்கப்பட்டது. மன்னனும் பல்லக்குல வச்சு கொண்டு வரப்படுற அன்பளிப்பு என்னன்னு பார்க்க ஆவலாயிருந்தான். பல்லக்கு மரியாதையோட தர்பார் மண்டபத்துக்குள்ள எடுத்து செல்லப்பட்டது. கிராம அதிகாரி அங்கிருந்த மன்னனையும் அமைச்சர்களையும் வணங்கினாரு. அப்புறம் மன்னர்கிட்ட, அரசே, எங்க ஊர்ல கிடைச்ச அதிசய பொருளை இந்த பல்லக்குல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த அதிசய அபூர்வ பொருளை உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்க விரும்புறோம், நீங்க அதை ஏத்துக்கணும்னு சொல்லி பணிவோட வணங்கினாரு. மன்னனும், பேஷ்,
தொலைவில் உள்ள உங்கள் ஊரில் இருந்து ஒரு அபூர்வ பொருளை எனக்கு அன்பளிப்பாக கொடுக்க இப்படி கோலாகலமாக எடுத்து வந்திருக்கிறது பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அதை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். கிராம அதிகாரியும் பள்ளக்கோட திரையை விளக்கி உள்ளே கையை விட்டார். ஆனால் அங்கே தான் வச்ச வெள்ளி நாணயம் கைக்கு தட்டுப்படாமல் இருக்கிறத பார்த்து திகைச்சு போனார். பிறகு அவர் பள்ளக்குக்குள்ளே தலையை விட்டு நல்லா பார்த்தாரு. நாணயம் தென்படவே இல்லை. கிராம அதிகாரியும் ஆறு பிரமுகர்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைச்சாங்க. பல்லக்கு சுமந்து வந்தப்போ அதோட அசைவுல அந்த வெள்ளி நாணயம் உருண்டு வழியில எங்கேயோ விழுந்துட்டு அது அவங்களுக்கு தெரியல. அவங்க கைகளை பிசைஞ்சுக்கிட்டு நின்னாங்க. அப்போ முதலமைச்சர், இதென்ன வேடிக்கை, மன்னரை அவமானப்படுத்துறீங்க, இதுக்காக உங்களை தண்டிக்கணும்னு கோபத்தோட சொன்னாரு. கிராம அதிகாரியோ, அரசே, உங்களுக்கு எங்க விசுவாசத்தை காட்டதான் அந்த அபூர்வ பொருளை உங்களுக்கு கொடுக்க இதுல வச்சு பயபக்தியோட எடுத்து வந்தோம், ஆனா அது மாயமா மறைஞ்சிட்டேன்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே சொன்னாரு. மன்னனும் அவரோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒண்ணு தெரியாத அப்பாவிகள் தானான்னு பரீட்சிக்க விரும்பினா. அதனால அவங்கள ஒரு அறையில இருக்க சொல்லி அங்க அவங்களே அவங்களுக்கான உணவை தயாரிச்சுக்கிறதுக்கான பொருளையும் கொடுக்க ஏற்பாடு செஞ்சான். அவங்களுக்கு அடுப்பு மூட்டை தணலுக்கு பதிலா நெருப்பு குச்சிகளை கொடுக்க சொன்னான். அவங்களுக்கோ நெருப்பு குச்சிய எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாததுனால காய்கறிகளையும் கோதுமையையும் பச்சையாவே சாப்பிட்டாங்க. இதை பார்த்த மன்னன் அவங்களை அழைச்சி விவரங்களை கூறும்படி கேட்டான். அவங்க, அரசே, எங்க ஊர்ல சில நாட்களுக்கு முன்னாடி வட்ட வடிவுல பளபளக்கிற சிறிய அபூர்வ பொருள் ஒன்ன பார்த்தோம். அதுல ஒரு புறத்துல உங்களோட உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னாடி அது போன்ற பொருளை நாங்க பார்த்ததே இல்ல. அதனால அத எங்களோட அன்பளிப்பா உங்களுக்கு கொடுக்கலான்னு தீர்மானிச்சோம். அதுக்காக உயர்தர மரத்துல அழகிய பல்லக்க செஞ்சோம். அந்த பல்லக்குல கம்பளம் விரிச்சு ஒரு பட்டு துணி மேல அந்த அபூர்வ பொருளை வச்சு எங்க ஊரோட ஆறு பிரமுகர்கள் பயபக்தியோட அதை சுமந்து வந்தாங்க. அதை இப்போ காணலன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதையெல்லாம் கவனமா கேட்டான். உடனே அவன் ஒரு வெள்ளி நாணயத்தை காமிச்சு அந்த கிராம அதிகாரி கிட்ட கொடுத்து இத அபூர்வ அன்பளிப்பா எனக்கு கொடுங்கன்னு சொன்னான். கிராம அதிகாரியும் அதை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு மறுபேச்சு பேசாம மன்னன் கிட்ட கொடுத்தாரு. மன்னனும் அந்த கிராமவாசிகளுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்து அவங்கள அவங்களோட கிராமத்துக்கு அனுப்பி வச்சான்.